Hi friends, welcome to Home Samaiyal. இப்போ நம்ம Home Samaiyal என்ன பார்க்க போறோம்னா fridge tour. Fridge எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் fridge பாருங்க எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படினு நான் இத பத்தின வீடியோ தான் உங்களுக்கு உள்ள போட போறேன். நிறைய டிப்ஸும் தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் முறை பார்க்கறவங்களா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell ஐகானை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Fridge la ulla ella porulaiyum undu ipa kalatti eduthuka porom oru thadavai kalttum boludu romba gavanama kaltunga ipa na ellathai kalatti edutten paarenga fridge undu evlo mosama irukku fridge la undu naan oru 3 hours undu off panni potutten podum boludu adula ulla thoosi ice katti ellame உருகி வந்திருச்சு இப்போ நான் அதுல உள்ள தண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா ஒரு துணியை வச்சு ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கோங்க 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி ரெஸ்ட் விடுங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம் ஒரு சாஃப்ட்டான துணி எடுத்துட்டு அதை எல்லா பகுதியும் தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம் இப்போ சுத்தி இருக்க லப்பரை வந்து நான் கலட்ட போறேன் ஏனா அதுல எனக்கு நிறைய டஸ்ட் இருக்கு அதனால நான் எல்லாத்தையும் கலட்டறேன் இப்போ சோடா உப்பு நான் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் அத ரெண்டு பாதியா நறுக்கி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கிறேன் இதுல பிழிஞ்ச உடனே பாருங்க நொர நொரையா வருது எலுமிச்சம்பழம் சோடா உப்பு சேர்த்து நீங்க ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது எந்த கெட்ட ஸ்மெல்லும் வராது ஃப்ரிட்ஜ்ல வந்து எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணி கழுவுனீங்கனா ரொம்ப நீட்டா அதுல உள்ள கறை எல்லாமே போயிடும் இதுல நான் பாருங்க அந்த தொளியை back side திருப்பி லைட்டா சொரசொரன் ஆக்கிக்கிறேன் அப்பதான் நீங்க தேய்க்கும்போது சொரசொரன் வரும் அதுகாண்டி இப்போ நான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொடச்சிட்டோம் இரண்டாவது என்ன செய்றோம் அப்படினா இந்த சோடா உப்பு தொட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லா பகுதிக்கு வந்து லைட்டா தேய்ச்சி விடுறோம் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊறிறதுக்கு டைம் கொடுப்போம் இப்போ பாருங்க நான் எல்லா கரையும் தேய்க்கிறேன் என்னோட ஃப்ரீசருக்கு கீழ உள்ள பகுதியில தண்ணி வடிஞ்சு அத இடம் வந்து பயங்கர கரையா இருக்கு இந்த பாருங்க இத வந்து சும்மா தேய்ச்சா போகாது இந்த மாதிரி சோடா உப்பு எலுமிச்சம்பழத்தை தொட்டு தடவும் பொழுது எல்லா கரையும் அது எடுத்துரும் ஃபர்ஸ்ட் நான் எல்லா பகுதி எல்லா இடத்துல உள்ள வளைவு எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் தேய்ச்சிக்க போறேன் நம்ம ஒவ்வொரு தடவையும் தேய்க்கும் பொழுது அது ஒரு 10 நிமிஷம் ஊறிரும் நம்ம அடுத்த இடத்துக்கு வரும் பொழுது ஃப்ரிட்ஜை வந்து கம்பி வளைய வச்சு தேய்ச்சோனா அது வந்து ஸ்கிராட்ச் ஆயிரும் இந்த மாதிரி பிரஷ் வச்சு யூஸ் பண்ணி அந்த வளைவுல எல்லாம் தேய்ச்சிங்கனா அதுல உள்ள எல்லா கரையும் வந்துரும் என்னோட ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கனா அந்த எடையிலயும் வளைவு இடத்துல எல்லாம் வந்து நிறைய கறை இருந்தது அதனால நான் வந்து இத தொட்டு தடவறேன் பாருங்க நல்லா தேய்க்கணும் தேய்க்கும் பொழுது அதுல உள்ள எல்லா கரையும் வந்துரும் ஃபர்ஸ்ட் வந்து தேய்க்க தான் செய்யணும் ஃபுல் ஃப்ரிட்ஜையும் தேய்ச்சி எடுத்துக்கறணும் நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை டோட்டலா கழுவி க்ளீன் பண்ணும் பொழுது அது இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்க ஃப்ரிட்ஜ்ல எந்தவித வாடையுமே அடிக்காது அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க நான் நல்லா க்ளீன் பண்றேன் என்னோட ஃப்ரிட்ஜ்ல ஸ்மெல் அடிக்குது அப்படின்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா ஃப்ரிட்ஜ் வந்து டோட்டலா அமத்தி க்ளீன் பண்ணாம இருக்குறது தான் காரணமா இருக்கும் ஏனா இதுல இருக்க டஸ்ட் எல்லாமே ஐஸ் ஆகி மேலே உள்ள ஃப்ரீசர்ல ஒட்டிடுது அதனால தான் அந்த ஃப்ரீசர்ல இருந்து நமக்கு ஒரு ஸ்மெல் மாதிரி வருது ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பரவி வருது நீங்க ஒரு தடவை அமத்தி இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் பொழுது உங்க ஃப்ரிட்ஜ்ல எந்தவித ஸ்மெல்லுமே வராது இந்த எலுமிச்சம்பழம் வந்து அவ்வளோ ஸ்மெல்லை எடுத்துரும் இப்போ ஃப்ரிட்ஜோட டோர் பகுதியில ஒரு இடத்துல நல்லா தேய்க்கிறேன் பாருங்க எனக்கு அந்த இடத்துலயே நிறைய கரைகள்லாம் இருந்துச்சு நான் எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை தொட்டு நல்லா தேய்க்கிறேன் என்னோட ஃப்ரிட்ஜை வாங்கி 6 வருஷத்துக்கு மேல ஆச்சு என்னோட ஃப்ரிட்ஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ நான் கழுவுனேனே காட்றேன் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜை வந்து நான் அடிக்கடி இந்த மாதிரி கழுவுறனால என்னோட ஃப்ரிட்ஜ் இப்போ தான் வாங்குன மாதிரி அவ்வளவு புதுசா இருக்கு நம்ம பயன்படுத்துற விதத்திலயும் நம்ம க்ளீன் பண்ற விதத்திலயும் தான் இருக்கு நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் எத்தனை வருஷம் உழைச்சிருக்கு அப்படின்றது அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல பேக் சைடுல தண்ணி விழுகுற இடத்தையும் நான் அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணுவேன் எனக்கு எப்பலாம் நெறிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் எடுத்து அப்பப்ப க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணி அதையும் சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குறேன் இப்போ ஃப்ரீசருக்கு கீழ உள்ள தட்டை பாருங்க இருக்குதுல அதிகமா டஸ்ட் சேரற இடம் இதுதான் இந்த இடத்தையும் பாருங்க நல்ல பயங்கர அழுக்கா இருக்கு இப்போ நான் இந்த இடத்தை நல்லா தேய்ச்சி கழுவ போறேன் இதுல வந்து பிரஷ்ஷை வச்சு நல்லா தொட்டு தேய்ச்சி எல்லாத்தோட வளைவு எல்லா இடத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போறேன் நீங்க பிரஷ்ஷை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட கைகள் போகாத இடத்துக்கு கூட இந்த பிரஷ் போயிடும் இந்த பிரஷ்ஷை வச்சு கழுவும் பொழுது எந்தவித ஸ்கிராட்சுமே ஆகாது புதுசு போலயே இருக்கும் இப்போ பாருங்க என்னோட வளைவுல எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு அந்த கைப்புடி இடத்துல அதுல பாருங்க நான் பிரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்றேன் இப்போ என்னோட பிரஷ்ஷும் சில பகுதிகளல போகல அந்த இடத்துக்கு நான் என்ன செய்றேன்னு பாருங்க ஒரு பஞ்சு மாதிரி எடுத்து அத பாத்திரம் கழுவுறது தான் அதுல வந்து பிரஷ்ஷோட பேக் சைட திருப்பி அதையும் அந்த கேப்க்குள்ள விட்டு நல்லா கழுவுறேன் பாருங்க எப்படி பளிச்சின் மாறிடுச்சுன்னு ஃப்ரிட்ஜை ஒவ்வொரு தடவையும் சுத்தம் செய்யும் பொழுது முன்பகுதி எப்படி கழுவுறீங்களோ அதே மாதிரி பேக் சைடும் நல்லா கழுவுங்க. அப்போ தான் வந்து அந்த பேக் சைடில் உள்ள அழுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் ஆகும் பொழுது, கரண்ட் இல்லாமல் ஆஃப் ஆகும் பொழுது அந்த அழுக்கு அந்த இதில் இறங்கி கீழே வடிஞ்சு அதனால தான் நமக்கு கெட்ட வாசனைலாம் வருது ஃப்ரிட்ஜில். அதனால் ரெண்டு பக்கமுமே நல்லா தேய்ச்சி கழுவுங்க. பின்பகுதியிலையுமே வளைவுகளில் அழுக்குறதா அதையும் தேய்ச்சி கழுவுங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா பொருளையுமே கழுவிட்டு அப்படியே வச்சிடாமல் ஒரு சாஃப்டான துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க. துடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே அடிக்கும் இல்லையா வெயில், அதில் வந்து நிழல் காய்ச்சலில் காய வைங்க. சில பேர் அப்படியே கழுவிட்டு காய வைப்பாங்க, அப்படி செய்யாதீங்க. துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நிழல் காய்ச்சலில் காய வைங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு வந்து உள்ளே வந்து நம்ம எலும்புச்சம்பளம் வச்சு துடைச்சது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ ஒரு ஈர துணியை தொட்டு எல்லா இடத்தையும் துடைச்சி கழுவ போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் காட்டும் பொழுது இந்த இடத்துல எவ்வளோ கரைகள் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு மாற்றம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. கிச்சனில் இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நீங்கள் புது எலும்புச்சம்பளம் வாங்கி கூட க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு தடவையும் எலும்புச்சம்பளம் வாங்கும்பொழுது நம்மகிட்ட பழைய எலும்புச்சம்பளம் இருக்கும். அது ஓரளவுக்கு கொஞ்சம் பழசான நிலமையில, கொஞ்சம் அழுகிற நிலமையில இருக்கும். அந்த மாதிரி எலும்புச்சம்பளம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதை கீழே தான் போடுவோம். அந்த மாதிரி எலும்புச்சம்பளத்தை கூட நம்ம வீட்டில் உள்ள பொருள் சோடா அதை வச்சு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்ளீனாக ஆக்கிடலாம். இதுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய திறமை, நம்மளுடைய க்ரியேட்டிவில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக துடைச்சிட்டேன்னு. ஃப்ரிட்ஜை துடைக்கக்கூடிய துணி வந்து நல்லா பளிச்சுன்னு எந்தவித நூல் கசிவு அந்த மாதிரி இல்லாத மாதிரி துணியாக வச்சு துடைங்க. சாஃப்டான காட்டன் துணியை வச்சு துடைங்க. அப்போ தான் ஃப்ரிட்ஜில் எந்தவித ஸ்க்ராட்சுமே வராது. ஃப்ரிட்ஜு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இடையில கரண்ட்டு போயிருந்தாலோ, கொஞ்சம் நேரம் பவர் கட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ ஃப்ரிட்ஜில் வந்து கீழ்ப்பகுதியில் தண்ணி தேங்கி நிற்கும். நம்ம கீழே பெரிய ட்ரே வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல வந்து அந்த ட்ரேவை இறக்கிட்டு நீங்கள் கீழே உள்ள தண்ணியை அப்போயே தொடச்சி எடுத்துருங்க. அதை எடுக்காமல் விடாதீங்க. அந்த மாதிரி எடுக்காமல் இருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பொருளில் இருக்கோ இல்லையோ ஃப்ரிட்ஜை திறந்தோடனே ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கு காரணமே அந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் அங்கங்கே வடிஞ்ச தண்ணி ஃபுல்லாக கீழே வந்து நிற்கிது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம ஃப்ரிட்ஜும் ஆஃப் ஆகும் போது அந்த தண்ணி கீழே வந்து நிற்கும். அதை வந்து நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள். ஒரு தடவை கரண்ட் இல்லாமல் 2 hours மேலே ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். சாஃப்டான கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். துடைக்கும் பொழுதும் சாஃப்டானதை வச்சே துடைங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் எந்தவித ஸ்க்ராட்சுமே இருக்காது. இப்போ பாருங்கள் ஃப்ரீசரை நான் துடைக்கிறேன். ஃப்ரீசரில் எல்லா சைடுமே துடைக்கிறேன். ஏத்தாப்பில் உள்ள ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் சரி, மேலே இருக்கிறதும் சரி, எல்லா பக்கமுமே நல்லா துடைக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஈர துணியை வச்சு நல்லா துடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான துண்டை வச்சு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக துடைச்சிருங்க. உடனே அது காயணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்காதீங்க. துடைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் காய வைக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு அந்த ஈரத்தோடு விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஃப்ரிட்ஜில் தண்ணி வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜில் தேங்கி நிற்கவே வைக்கக்கூடாது. நீங்கள் உடனே துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக காய வைங்க. நான் ஃப்ரிட்ஜில் உள்ள பொருளையுமே அப்படி தான் காய வச்சு எடுத்தேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நான் எல்லா பொருளையும் மாட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம கழுவி வச்ச எல்லாத்தையுமே நான் அப்போயே துடைச்சிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வர வெயிலை வச்சே நான் காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு. இப்போ தான் வாங்கின மாதிரி புதுசாக இருக்குது. ஆனால் இது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃப்ரிட்ஜுனா யாராவது நம்புவாங்களா? எல்லாமே நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜோட க்ளீனிங் எல்லாம் இப்போ நம்ம நல்லா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே நம்ம எப்படி அடுக்கிறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அது கெடாமல் ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.